ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். ஆன்சர் கீ இன்றைக்கி ஜனவரி 2ஆம் தேதி வரா மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ராப்ளம்னா, இன்றைக்கி நான் அதை வந்து நிறைய கொஷின்ஸு கேட்டிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நான் பார்த்தது வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் வரலையே. நானும் வெயிட் பண்ணிக்கிறேன் ஆன்சர் கீக்காக. நானும் தான் வெயிட் பண்ணியிருக்கேன், நானும் தான் எழுதியிருக்கேன் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்காக. ஆன்சர் கீ வரலையே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்லுதான். சார் கமாண்டில் சார் ஃபோன் பண்ணி கேளுங்க சார், அது மாதிரி கேட்டீங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணேன், ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நாட்டுச்சுவில் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கலை. அவங்க என்ன ரீசன் எனக்கும் தெரியல, அவங்க ஃபோனையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸு மூலிமா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஆளுங்க, அவங்ககிட்டே கேட்ட கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரிசல்ட் எப்போசா வருன்ற மாதிரி கேட்டேன். ஆன்சர் கீ, ஆன்சர் கீ வந்து இந்த வீக் இல்லை, அதான் இந்த சாட்டர்டே வரலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14th டெஃபினட்டாக வந்துருமா? 14th அன்றைக்கி ஆன்சர் கீ ரிலீஸ், செலக்டட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, கன்ஃபார்ம் ஆகுது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டென்டேட்டிவ் டேட்டு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் 14th டெஃபினட்டாக வருன்ற மாதிரி தான் சொன்னாங்க. செலக்டட் கேண்டிடேட் யார் யாருன்னு ஆன்சர் கீ தான் ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுடலான்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சேர்த்து தான் ரெண்டு போஸ்ட்டுக்கான இது தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டெலாம் சென்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கீ வந்தோடனே உங்களுக்கான ரிப்ளை கன்ஃபார்மாக வரும், உங்களுக்கான ரிப்ளை வரும், பார்த்துங்க. என்றைக்கு வருது இன்னும் கன்ஃபார்ம் டேட் தெரியல. இது வரைக்கும் ஸோ கேட்ட வரைக்கும் இன்றைக்கி வரலாம், அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார்ன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுவும் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, இருந்தால் நல்லா தான் இருக்கும், வாங்கிக்கோங்க. அதுக்கான ஃபார்மேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்ததை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டை பற்றி நிறைய கொஷின்ஸ், இன்னும் ஹைட்டை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் கேட்டுருந்துருக்கீங்க. மேலுக்கு வந்து 163 இருக்கணும் கம்பல்சரி, அண்டு ஃபீமேலுக்கு வந்து 150 இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி எஸ்டி ஷெட்யூல் ட்ரிப்பு மட்டும்தான் 145 சொல்லியிருக்காங்க. சாரி, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் மட்டும்தான் 145, அந்த எஸ்டிக்கு வந்து ஷெட்யூல் ட்ரிப்புக்கு மட்டும்தான் 150 சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாருக்கும் ஹைட் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபில்டரிங் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் மட்டும்தான் ஃபில்டர் பண்ண போகிறாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. 30% எடுத்தால் பாஸ் ஆகும் சார், இது உண்மையாக சார், இது உண்மையாக இருக்கணும் சார்ன்ற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. உண்மையாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். நானும் நம்பி தான் போடுறேன், இதை நான் கேட்டிருக்கேன், கேட்ட இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அது புரிஞ்சுங்க. கேட்ட இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அவன் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் ஆன்சர் கீ உங்களுக்கு மெயில் ஐடியில் வரும். மெயில் ஐடி வந்ததுன்னா மெயில் ரிசல்ட் வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து மெயில் ஐடியிலையோ அவர் ஃபோன் நம்பர்லேயோ வரும். அந்த ஃபோன் நம்பருக்கு மெயில் ஐடி ஃபோன் நம்பரில் பார்க்க சொல்ல என்னென்ன வேணும் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டு அனுப்புவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதில் மேபி எனக்கு படித்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் என்னென்னா, டாக்டர் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி ஹைட்டும் செஸ்ட்டை மெஷர் பண்ணி ஒரு கன்சர்ன் டாக்டர்கிட்ட, கவர்மெண்ட் டாக்டர் அது சிவில் சர்ஜன் டாக்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் அப்லோட் பண்ணேன், அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஜனவரி 14th அப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர், மெயில் அண்டு ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும். அதில் ரெக்யர்டு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும், என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றத சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு, பாருங்கள். நானும் வெயிட் பண்ணிங்கன்னா இருக்கேன், ஆன்சர் கீக்கும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா இருக்கேன். ஃபாரஸ்ட்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும் தெரியல, அது வந்தவுடனே டெஃபினட்டாக கிடச்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் TNJOB-க்கு நன்றி, தேங்க்யூ.